புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, கொழும்புத்துறையில் தான் நிற்கிறோம். கொழும்புத்துறை பொங்கங்களை சந்திக்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். இன்ட்ரோடுக்கிற காண்டி இதில் நிற்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொழும்புத்துறையை தான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். ஃபுல்லாக இல்லாட்டியும் என்னால் முடிஞ்சளவு எல்லா இடத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் வீடியோ எடுக்க போகிறோம். என்னோட இன்றைக்கு இந்த வீடியோ இணைஞ்சிருக்கிறாள் வினிஜன், என்னுடைய நண்பர். நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக வாராக்கள் மறக்காம எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி போடக்கூடிய ட்ராவல் வீடியோஸ், ஏதாவது பைக்கில் விற்கிற வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களுக்கு முன்னூறு தெரிகிற சந்தி தான் பொங்கங்குள சந்தி. இந்த சந்தியால் இடது பக்கம் அப்படியே போனால் மெயின் ரோடு போயிடுது, வலது பக்கம் வீச்சமட்ட ரோடு போகுது. இப்போ நாங்கள் நேராக தான் போகிறோம். விவலானந்தர் வீதி. இதில் பாருங்க, இடப்பக்கமாக கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயம் இருக்குது. பயப்படாங்க, ரொம்ப வலிக்க மாட்டாங்க. சுவாமியார் சமாதி கோயில்கள் இருக்கு. இதால நாங்கள் இப்படியே இடப்பக்கம் அத்தம் திரும்பி போறோம். இந்த வீதிக்கு பேர் சுவாமியார் வீதி. நாங்கள் இதால் அப்படியே நேரம் போவோம். இலவச சித்த மருத்துவம் ஹாஸ்பிட்டல் உண்டு. பாருங்க, லிங்கேஸ்வரன் கோயில் இருக்கு. இதுல வலப்பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சந்தி கொண்டு வருது. இந்த சந்தியால நாங்க அப்படியே நேரம் போனோம்னா ஈச்சமட்ட சந்தியை போயிடலாம். நாங்க அப்படியே நேரம் போறோம். இடப்பக்கமாக ஒரு வீதி கொண்டு போகுது, சென்ட் ஜோசப் வீதி. இதான் சென்ட் ஜோசப் மகாவித்யாலயம். சென்ட் ஜோசப் சர்ச். முன்னுக்கு வர சந்தியால் வலது பக்கமாக போனோம்டா பாசவூருக்கு போகலாம். நாங்கள் இப்போ இடப்பக்கத்தால் தான் போகிறோம். என்னடா பாசவூர் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம். பார்க்காதாக்கள் கீழே லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பாருங்க, ஒரு குருத்துவ கல்லூரி ஒன்று இருக்கு.
இங்கே எல்லாம் பக்கம் நிறைய குறுக்குத்தர்கள் எல்லாம் இருக்குது. அதில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி கொண்டு தான் இருக்கும். இங்கே எல்லாம் பக்கம் பாருங்க நிறைய குறுக்குத்தர்கள். இங்கேலையும் அதே மாதிரி தான் நிறைய குறுக்குத்தர்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ கிட்டடியில் தான் அபிவிருத்தி அடைஞ்சு வந்த இடங்கள். முதல் இங்கேல பக்கம் வீடுகள் ஒன்றுமே இல்லை. இப்போ வீட்டு திட்டங்கள் அதனால் நிறைய வீடுகள் இங்கேல வந்து மக்கள் எல்லாம் குடியேறி இருக்குது. இதில் பாருங்க ஒரு கோயில் ஒன்று புனர் நிர்மாணப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த கோயிலோட பேர் என்னென்னு எனக்கு தெரியலை. இப்போ உங்களை முன்னூறு தெரிகிற சந்தைய பேர் சுண்டி சந்தி. இந்த சந்தியெல்லாம் நாங்கள் இடது பக்கம் திரும்பி போக போகிறோம். இந்த சந்தியால் அப்படியே நேராக போனால் ஏனையன் ரோட்டுக்கு போயிடுது. வலது பக்கம் அப்படியே திரும்பி போனால் மணியந்தோட்டம் மங்கால போகலாம். அதில் புதுசாக கடையில் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதால் வலது பக்கம் திரும்ப போகிறோம். இந்த வீதிக்கு பேர் இளந்தப்பழ வீதி. இந்த வீதிக்கு கொஞ்சம் தள்ளித்தான் இளந்தப்பழ பிள்ளையார் கோயில் இருக்குது. அதே நான் அவங்கள காட்டி கொள்கிறேன். இதான் இளந்தப்பழ பிள்ளையார் கோயில். இந்த வீதியாலையும் ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் அங்கால மிச்ச இடங்களை போய் பார்ப்போம். இதில் முன்னுக்கு ஒரு சந்தி ஒன்று வருது. அந்த சந்தியால் நாங்கள் வலது பக்கம் திரும்பி போக போகிறோம். எங்க மதி போகுது இந்த ரோடு? தெரியும் தெரியும் பாப்போம். அதுக்கு தான் போகணும் பாப்போம். அவசரப்பட்டு தெரியாத ரோட்டுக்கு விட்டுட்டோம் போல இருக்கு. இதால் வலது பக்கம் திருப்போம். இதால் நாங்கள் வலது பக்கம் திருப்போம். திருப்பி இடது பக்கம் கிளைங்க.
நினைக்கிறேன் கொழும்புத்துறை சிவமலை மாதா கோயில் பக்கத்தில் போயிருக்கலாம் இந்த ரோடே தோலம் உண்டு. இதுதான் கொழும்புத்துறை சிவமலை மாதா கோயில், பிரசித்தி பெற்ற ஒரு கத்தோலிக்க கோயில் உண்டு. அந்த காய் கோயிலோட முன்பக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதால தரு முன்பக்கத்தை வலதோக்கமா திரும்பி போறோம். இப்போ நாங்கள் இந்த வீதியால் அப்படியே நேராக போய் கொழும்புத்துறை வீதிக்கு வர போகிறோம். இதுகளிலே நிறைய குறுக்குத்தருக்கள் எல்லாம் போகுது. இங்கெல்லாம் பக்கம் கூட இந்த கயிறு கலதல் திரிக்கிறது பிரசித்தி பெற்றது. பாருங்க அந்த கயிறு திரிக்கிற இதில் எல்லாம் இருக்கு. இதுலேயும் இருக்க பாருங்க கயிறு திரிக்கிற இயந்திரங்க. இப்போ நாங்கள் கொழும்புத்துறை வீதிக்கு வந்து ஏறிட்டோம். இதெல்லாம் நாங்கள் இடது பக்கமாக திரும்பி போகிறோம். அதனால் நாங்கள் திருப்பியும் விடாது உக்காந்து திரும்புகிறோம். அம்மா முழுசி பார்க்குறா. கொழும்புத்துறை சனசமூக நிலையம், அதுக்கு பக்கத்திலே தான் யாழ் கொழும்புத்துறை துறையப்பா வித்தியாலம் கொண்டிருக்கு. இதுவும் கொழும்புத்துறை சனசமூக நிலையம். தம்பி இந்த கோயில்கிட்ட பேர் என்னடா? பிள்ளையார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலும் ஒன்று இருக்கு.
இல்லை இல்லை நேராக இருக்கும் ரோட் போகுது எல்லாம் கிடந்து தெரியுமாடா பாருங்களேன் அவ்வளோ பணம்பரங்கள் எல்லாமே இருக்குது கொடி படம் இருக்குது இஞ்சி மரத்தில் கோழியில் பாருங்க மரத்தில் ஏறிட்டீங்க வாக்கு இதால நாங்கள் வலது பக்கம் திறப்போம் பெரிய ஊடகம் பிரம்மாண்டமாக பெரிய ஊடகம் பராமரிப்பு இல்லாத ஆலமரம் கோயில் இந்த வீதியால் நாங்கள் வலது பக்கம் திரும்ப போகிறோம் இடது பக்கத்தால் அப்படியே நேராக போனால் ஏன் ஏன் ரோடுக்கு போயிடலாம் நாங்கள் அப்படியே வலது பக்கம் திரும்பி போகிறோம் பின்னேற டைமண்டோடைய சூரியன் மறைகிறத பாருங்களா எப்படி வானம் இப்படி வடிவாக இருக்குது ஓ மகேந்திரா ஷோரூமா மகேந்திரா சர்வீஸ் சென்டர் இங்கே எவ்வளோ வயல்வெளிகள் ரெண்டு பேருங்க எல்லாம் முழுது விட்டுருக்குறீங்கண்ணா ஓகே உங்களுக்கு தெரியும் தனி நெல் கலதல் விதைக்கிறதுக்கான காலம் வந்துட்டு வீடியோவில் நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறாள் மறக்காமல் நிரோவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அப்படியே அமர்த்தி விட்டுருவோம் அப்படியே கூடவே ஒரு லைக்கும் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு போகும் நீங்கள் எதை சொல்கிறீங்க என்ன ஷேர் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க யாரும் இப்படியான இடங்கள் பார்க்க விரும்பினா நிறைய இடங்கள் உங்களுக்கு நீங்கள் போகாத இடங்கள் இருந்தால் சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு போய் காட்டுவோம் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னுக்கு ஒரு சந்தி ஒன்று வருது அந்த சந்திக்கு பேர் நெடுங்குளம் சந்தி பிள்ளையாக இருக்கும் இதில் வர சந்தைய பேர் நெடுங்குளம் சந்தி இதால் நாங்கள் இடது பக்கம் திரும்பி போனால் மணியந்தோட்டத்துக்கு போகலாம் வலது பக்கம் திரும்பி போனால் வலது இல்லை இல்லை இதில் நிற்பாடு வலது பக்கம் திரும்பி போனால் நாங்கள் சுண்டுக்குழி அப்படியான இடங்களுக்கு போகலாம் இப்போ நாங்கள் கொழும்புத்துற துறைமுகத்தை உங்களுக்கு காட்டுறேன் இங்கெல்லாம் கூடவே கடல் தொழிலை நம்பித்தான் இருக்கிறீன மக்கள் ஃபுல்லாகவே கடல் தொழில் செய்கிறார்கள் தான் பாருங்க போட்டுகள் எல்லாம் நிற்கிது அங்கால அப்படியே கடலுக்கு குட்டி குட்டி வீடுகள் மாதிரி தெரியுது எல்லாம் கடல் அட்டை பண்ணையால் சீனா கேட்டியம் அது செய்கிறது இந்த வீதியெல்லாம் 30 கிட்டடியில் தான் அபிவிருத்தி செஞ்ச வீதியல் பாருங்களேன் இதில் அப்படி நடபாதையில் எல்லாம் போட்டு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இப்போ தான் அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வருது பா போ பைக்கை நாங்கள் இதில் விட்டுட்டு போகிறோம் போகிறோம் ஏ என்னென்ன இருக்கா சொல்லுங்களே பேர் கடல் கடலோ நல்ல கடல் தொழிலுக்கு போட்டு வாரி நம்ம நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்
சூரியன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக தான் இருக்கு. அங்கால அண்ணாக்கள் நிறைய அண்ணாக்கள் நிற்கிறேன். மீன்கள் மீன் தூண்டில் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறேன் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு முழுமையாக கொழும்புத்துறை இடத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக நாங்கள் போகிற வீடியோ அப்டேட் ஆகும். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நுரோயன். சரி, டேட்டா, பாய் பாய்.